இந்த பொருட்களெல்லாம் வச்சு இவர் கண்ணாடி பழையில் வச்சு வைக்கிறதன் மூலமே தமிழர்களுடைய வயிறு நிரம்பிடுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கு. 3000 கோடி ரூபாயில் சர்தார் பட்டேலுக்கு சிலை வைத்த போது யாருடைய வயிறு நிரம்பியது? 20,000 கோடியில் ஒரு பாராளுமன்றம் கட்டப்படுகிறது, ஒரு பெரிய மன்னர் மாளிகை கட்டப்படுகிறது டெல்லியில், அது உங்களுக்கு வீண் செலவாக தெரியவில்லையா? நீங்கள் இன்றைக்கு இந்தியாவில் இல்லாத ஒரு சரஸ்வதி நதியை தேடி 1000கணக்கான கோடியை செலவழித்தீர்கள். ஒரு செத்த மொழி, இன்னைக்கு புழக்கத்திலேயே இல்லாத மொழி, ஒரு வெத்தலவாக்கு வாங்க முடியாது, ஒரு ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியாது சமஸ்கிருதத்தை வச்சு இந்தியாவில் எங்கேயும் போய், அந்த மொழிக்கு நீங்கள் ஆய்வுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க? படைந்திய மாநிலங்கள், 10க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் தங்கள் சொந்த மொழியை, தங்கள் சொந்த வட்டார வழக்கை ஹிந்திக்கு காவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ தமிழ்நாட்டில் வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு தோண்டிக்கிட்டு இருக்காங்க, இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி, இது மூடர்களின் குரல், மூடர் கூடம் தான் நினைக்கிறேன். கீழடி நமக்கு இன்னும் ஒரு நிமிர்வையும் ஒரு பெருமிதத்தையும் தருகிறது. நாம் இன்னும் இதை விரிவாக தோண்டுவோம். ஏபிபியின் தமிழ் வணக்கம். துக்ளக் இதழில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறைக்காக அதிகப்படியான காசை செலவு செய்து அது ஒரு தண்ட செலவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அதற்கு தமிழ்நாடுனுடைய தொல்லியல் துறை அமைச்சர், பாரத பண்பாடு என்றால் இனிக்கிறது, தமிழக பண்பாடு என்றால் எரிகிறதா கசக்கிறதா அப்படிங்கிற ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் ஆய்வுகள் எப்படி நடைபெறுது, அதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக எழுத்தாளர், களப்பணியாளர், வரலாற்றை பற்றி அதிகப்படியான ஆய்வுகளையும் பசுமை நடை அப்படிங்கிறக்கூடிய வரலாற்று நிகழ்ச்சியும் நடத்தக்கூடிய முத்துகிருஷ்ணன் சார் அவர்கள் நம்மளே இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். துக்ளக் இதழில் வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கலை நீங்களும் படிச்சிருக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து அளவுக்கு அதிகமான அளவுக்கு தமிழ், தமிழர் அப்படிங்கிற ஒரு நாமகரணம் வந்து அதிகப்படியாக வந்து இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் தமிழ்நாடு அரசுக்கு கொரோனாவுக்கு பிறகு நிதியே இல்லாத சூழலில் எதுக்கு வந்து தண்ட செலவு இந்த தொல்லியல் துறைக்காக அப்படின்னு அந்த ஆர்டிக்கலுடைய சாராம்சம் இருக்குது. நம்ம தொல்லியல் துறையில் அந்தளவுக்கு தண்ட செலவு செஞ்சுட்டு இருக்குமா? நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நாமெல்லாம் இன்னும் செலவு செய்யவே ஆரம்பிக்கலைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம முறையாக உலகளவில் தொழிலுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் அளவுக்கு இன்னும் நாம் வந்து அந்த செலவுகளை செய்ய தொடங்கலை. நம்ம இன்னும் அதில் ஒரு எல்கேஜி யூகேஜி அளவில் தான் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கி கீழடியோட பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 10 கோடி 12 கோடி 20 கோடி இதற்குள்ளான செலவு தான். என்னை பொறுத்தவரை 1000 கோடிகள் செலவிட வேண்டிய ரொம்ப முக்கியமான தருணம் இது. உலகம் முழுவதிலும் இந்த ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை பொறுத்தவரை அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை பொறுத்தவரை இந்த தொகை ஒரு தொகையே அல்ல என்றுதான் நான் சொல்வேன். எங்கு தோண்டினாலும் வெறும் மண்பானைகளும் மண்டையோடும் தான் கிடைக்குது. ஆஸ்திரேலியாவில் தோண்டினாலும் அதை தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் எல்லா இடத்துலையும் இப்படி தோண்டிட்டு இருக்கீங்க, ஏன் அவ்வளோ நிதி தேவை அப்படின்னு அந்த விமர்சனம் இருக்குது. வெறும் மண்டையோடுகளையும் மண்பானையும் வைத்து தமிழர்களுடைய ஆய்வை எப்படி, தமிழர்களுடைய வரலாறை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு அவங்க கேட்குறாங்க. நிச்சயமாக மண்பானையும் மண்டையோடும் மட்டும் கிடைக்கவில்லை, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மண்பானையும் மண்டையோடும் கிடைக்கிறது என்பதை அவர்கள் மிகவும் ஒரு உலகின் மிக மூத்த நாகரிகத்தை கொச்சைப்படுத்துவதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது. உலகம் முழுவதிலுமே இந்த தொல்லியல் எச்சங்கள் நிறைய கிடைச்சிது, ஈம எச்சங்கள்னு சொல்லுவாங்க, அது நிறைய கிடைச்சிருக்கு. ஆனால் உலகம் முழுவதிலுமே ஏராளமான ஹேபிட்டாட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஈஜிப்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே மம்மீஸை தோண்டி எடுக்கிறாங்க, பிரமிட்ஸை தோண்டி எடுக்கிறாங்க. அங்கே உலகத்தின் ஆக பழமையான 6000-8000 ஆண்டுகள் வரை பழமையான விஷயம் வாழ்ந்தவர்கள் எவ்வாறாக இருந்தார்கள், அவருடைய உடை எவ்வாறாக இருந்தது, அவருடைய வாழ்வியல் எவ்வாறாக இருந்தது, அவர்களிடம் ஒரு பிணத்தை பதப்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் தொடங்கி அவர்களுடைய உடை, அவர்களுடைய அணிகலன்கள் என அவர்கள் வாழ்ந்த காலத்தினுடைய எல்லா பொருட்களும் அதற்குள்ள இருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சான்று என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் எல்லாம் மனிதர்களாக இங்கே இருக்கிறோம். இந்த மனிதன் எவ்வாறாக இந்த மனிதன் இனம் எவ்வாறாக பரிணமித்தது, எப்படி இன்னைக்கு ஹோமோசேபியன்ஸ் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த நவீன மனிதன் என்பவன் எப்படி ஆப்பிரிக்காவினுடைய அந்த எத்தியோப்பியா பகுதியிலிருந்து அவன் வந்து உருத்தோன்றி அவன் அங்கிருந்து எப்படி நகர்ந்து வந்தான் அப்படின்னு இன்னைக்கு மனிதகுலத்தின் வரலாறு இருக்கு இல்லையா, அது ஒரு ஹோமோ எரெக்டஸ்லிருந்து ஹோமோசேபியன்ஸ்லிருந்து இன்னைக்கு நாமாக எப்படி பரிணமித்திருக்கிறோம் என்கிற இந்த வரலாறு ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வரலாற்றை தான் நாம் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ ஒரு
ஒரு 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாக நாம் பயன்படுத்திய கற்கோராடிகள் நமக்கு கிடச்சிருக்கு. அதற்கப்புறம் அப்படி படிப்படியாக பல விஷயங்கள் கிடைத்து கொண்டே வரும்போது இங்கே நமக்கு வந்து குறிப்பாக இன்றைக்கி உலகத்தின் மிக மூத்த மொழியான தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உங்களுக்கு தீர்க்கமான இலக்கியங்கள் இருக்குது. சங்க இலக்கியம் என்று ஒரு இலக்கியம் இருக்குது. அந்த இலக்கியம் என்பது தெளிவாக தமிழர் வாழ்வியல் எவ்வாறாக இருந்தது அப்படின்றத நமக்கு ஒவ்வொரு அணுவாக விவரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ இன்னைக்கு மாங்குடி மருதனார் அவர்களுடைய மதுரை காஞ்சி என்பது மதுரையினுடைய வாழ்க்கையை துல்லியமாக விவரிக்கிறது. இப்படி நம்மிடம் ஏராளமான இலக்கியங்கள் நம் வாழ்வை மிக துல்லியமாக விவரித்த இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ ஒரு காலம் முழுவதிலும் இந்திய தொல்லியலாளர்கள் நம்மை சிறுமைப்படுத்துவதற்காக சொன்னது என்னென்னா, இதெல்லாம் வெறும் புனைவு, நீங்கள் சும்மா புனைவை வச்சு உங்களுடைய இலக்கியத்தை உங்களை ரொம்ப நீங்கள் பின்னுக்கு டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவ்வளோ பழைய ஆளுகள்லாம் இல்லை, உங்களுக்கு அதெல்லாம் இல்லை, எதுவுமே கிடைக்கலையே கிடைக்கலையே. இன்றைக்கு கீழடி என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வைகை நாகரிகத்தினுடைய ஆய்வு. அதில் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மணலூர் கொந்தகை கீழடிக்கு உட்பட்ட அந்த தொல்லியல் மேடு தோண்டப்படுகிறது 110 ஏக்கர். அங்கே நமக்கு ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான ஒரு மறுக்க முடியாத சான்றுகள் கிடைத்திருக்கு. அப்போ அங்கே ஏதோ எலும்பும் பானையும் கிடைக்கல, மாறாக அங்கே வீடுகள், கட்டுமான பொருட்கள், அவர்களுடைய வீடுகளுக்கு எப்படி தண்ணீர் வந்தது, கழிவு நீர் எப்படி சுட்ட குழாய்களில் வழியாக ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தது என்கிற ஒரு நகர கட்டமைப்புக்கான ஏராளமான சான்றுகளும் பல்வேறு வகையான செங்கல்கள், பல அளவுகளால் செய்யப்பட்ட செங்கல்கள் கிடச்சிருக்கு, கழிவு நீர் குழாய்கள் கிடச்சிருக்கு, உரை கிணறுகள் கிடச்சிருக்கு. அப்புறம் அவங்க தானியங்களை போட்டு வைக்கிறதுக்கான பல்வேறு விதமான பெரிய பெரிய மண் பானைகள் கிடச்சிருக்கு, அதற்குள்ள தானியங்கள் கிடச்சிருக்கு. அப்படி ஒரு வீட்டின் அமைப்பு, ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த அந்த பாத்திரங்களில் தமிழர்களினுடைய கீரல் குறியீடுகள், அவர்களுடைய கிராஃபிட்டி சிம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பானைகள்லாம் அவங்க பேரை எழுதியிருக்காங்க, பேர் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி தமிழினுடைய எழுத்து வரிவடிவம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் தீசன், ஆதன் என பல பேர்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இது வந்து நாம் வந்து குதூகலிக்க வேண்டிய ஒரு நேரம் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி 2014 தொடர்ந்து அங்கே ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அங்கே வந்து தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மண் நமக்கு ஏராளமான பொக்கிஷங்களை தந்து கொண்டே இருக்கிறது. முந்தா நாள் கூட அங்கே ஒரு வெள்ளி காசு கிடைச்சிருக்கு. அதை பற்றி கூட அமைச்சர் மிக விரிவாக பேட்டி அளித்திருந்தார். அப்போ நமக்கு ஆயிரக்கணக்கான பொக்கிஷங்கள் அங்கே கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது எல்லாமே தமிழர் வாழ்வியோடு மிக நெருக்கமாக தொடர்புடையவை என்பதும் அவை சங்க இலக்கியத்தில் பாடல் பெற்ற தமிழர் வாழ்வியலை நிரூபித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக அவர்கள் சொல்வது போல் அங்கே பானை எலும்பும் கிடைக்கவில்லை, ஏராளமான பொருட்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த பொருட்களெல்லாம் வச்சு இவர் கண்ணாடி பழையில் வச்சு வைக்கிறதன் மூலமே தமிழர்களுடைய வயிறு நிரம்பிடுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கும். நிச்சயமாக ரொம்ப இன்னும் விரிவாகத்தான் அதற்கு நாம் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ அங்கே வந்து இந்த பொருட்கள் கிடைக்குது. இதற்கப்புறம் என்ன கிடைக்குதுன்னா, தமிழ்நாட்டுக்கும் ரோமாபுரிக்கான வர்த்தக தொடர்பு இருந்ததற்கான கார்னீலியன் பீட்ஸ்லேருந்து அங்கே ரவுலட் பீட்ஸில் நிறையா சிகப்பு கருப்பு மண்பானைகள் உள்ளிட்ட பொருட்கள் கிடச்சிருக்கு. அப்புறம் நமக்கு அழகான கண்ணாடி ஜாடி கிடச்சிருக்கு, நீல் குடுவையுடைய கண்ணாடி ஜாடிகள் கிடச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரியான மட்பாத்திரங்கள் மட்டும் அங்கே கிடைக்கவில்லை, மாறாக மதிப்புமிக்க அணிகலன்கள், நம்ம பெண்களும் ஆண்களும் அணிந்திருந்த ஏராளமான அணிகலன்கள், கண்ணாடி மணிகள், முத்து மணிகள், பவள மணிகள், அப்படி நிறைய அணிகலன்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இன்னொரு பக்கம் கண்மை தீட்டுகிற குச்சி கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தந்தத்தினால், யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட தாயக்கட்டை கிடைச்சிருக்கு. யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட சீப்பு கிடைச்சிருக்கு, தலை சீவிர சீப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் நீங்கள் வந்து இவர்களுடைய பொழுதுபோக்கு இருக்கு இல்லையா, தாயக்கட்டை கிடைச்சிருக்குன்னா ஆட்டக்காய்கள், கேம்ஸ் மென்னு சொல்லுவோம், அது விதவிதமாக கேம்ஸ் மென் கிடைச்சிருக்கு. இது மட்டும் கிடைக்கவில்லை, நாம் ஒரு வேளாண் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதற்கான ஏராளமான உழவு கருவிகள், இரும்பு கருவிகள், ஈட்டி முனைகள் என்று நிறைய கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு தொழில் அங்கே இருந்திருக்கு. இப்போ டெக்ஸ்டைல் உதாரணத்துக்கு அங்கே நிறைய நெசவு தொடர்புடைய தக்களிகள் தொடங்கி நெசவு கருவிகள் நிறைய கிடைச்சிருக்கு. நெசவு தொடர்பான பொருட்கள் ஏராளமாக கிடைச்சிருக்கு. சாயம் காய்ச்சிருக்காங்க அங்கே, அதற்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ அங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நகரம், அங்கே தொழில், அங்கே நம்மக்கிட்ட இருந்த என்ன சொல்கிறது, ஆடு மாடுகள் என்கிற வளர்ப்பு, இப்படி நமக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு வாழ்வியல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாழ்வியலை விவரிக்க
இருக்கிறார். அப்போ இது என்னென்னா, நாம் உலகின் மிக மூத்த நாகரீகத்தை சேர்ந்தவர்கள் என்பதை இது பறைசாற்றுகிறது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் என்பது உலகத்தின் மிக மூத்த மொழிகளில் ஒன்று, மிக மூத்த மொழி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னொரு புறம் தமிழ் இன்று உலகம் முழுவதிலும் ஏறக்குறைய 10 கோடி பேரால் பேசப்படுகிறது. அப்போ ஒரு 10 கோடி பேர் பேசக்கூடிய, உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு 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 2600 ஆண்டுகள் இன்னைக்கு நமக்கு சான்று கிடைச்சிருக்குன்னா, அதுக்கு பிந்தியும் போகும்ல. திடீர்னு ஒரு கீழடி வந்திருக்காது, அது உருவாக அது 2000 வருஷம் எடுத்திருக்கு. அப்போ நாம் எவ்வளவு பழைய மொழி என்பது எஸ்டாப்ளிஷ் ஆகுது என்பதுதான் உண்மை. மாறாக இந்த குற்றச்சாட்டை யார் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். வயிறு நிரம்புமான்னு கேட்குறவங்ககிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, 3000 கோடி ரூபாயில் சர்தார் பட்டேலுக்கு சிலை வைத்த போது யாருடைய வயிறு நிரம்பியது? அல்லது இந்த பேண்டமிக் நேரம் செலவழிக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கும்போது, நான் கேட்க விரும்புவது, 20,000 கோடியில் ஒரு பாராளுமன்றம் கட்டப்படுகிறதே, ஒரு பெரிய மன்னர் மாளிகை கட்டப்படுகிறதே டெல்லியில், அது உங்களுக்கு வீண் செலவாக தெரியவில்லையா? இந்தியா முழுவதிலும் பொருளாதார நடவடிக்கைகள் தடைப்பட்டு கிடக்கும்போது, தமிழ்நாட்டிலும் இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளிகள் பசியிலும் பட்டினியிலும் இருந்தபோது, நீங்கள் மட்டும் உங்களுடைய பாராளுமன்றம் கட்டுவதை இந்த நாடே விமர்சித்த போதும் நிறுத்தினீர்களா? அது உங்களுக்கு வீண் செலவாக தெரியவில்லையா? கொரோனா நேரம் தானே அந்த செலவு செய்யப்பட்டது. எல்லோருக்கும் தடுப்பூசி கூட தர முடியாதுன்னு நீங்கள் நீதிமன்றத்தில் போய் வாதிடும் போது, உங்களுக்கு அந்த கட்டடத்தை நிறுத்திட்டு அதை கொடுத்துருக்கணும் தோணவில்லையா? இன்றைக்கு நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் நீங்கள் எல்லாருக்கும் தடுப்பூசின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்றது நமக்கு முதன்மையான கேள்வி. ரெண்டாவதாக நான் கேட்க விரும்புகிற கேள்வி, நீங்கள் இன்றைக்கு இந்தியாவில் இல்லாத ஒரு சரஸ்வதி நதியை தேடி 1000 கோடியை செலவழிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு இல்லாத நதியை, இல்லாத அதை சரஸ்வதி நாகரீகம் என்று அவர்களாகவே ஒரு நதியை உருவாக்கி, ஒரு நாகரீக, அதாவது இல்லாத ஒரு நாகரீகத்தை, இல்லாத ஒரு நதிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ பேர் ஆர்டிஐ போட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்காங்க, அதை போய் பாருங்கள். இன்னொரு பக்கம் 10 கோடி பேர் பேசுகிற மொழிக்கு நீங்கள் ஆய்வுக்கு தமிழ் மொழிக்கு என்ன தொகையை செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதே வேளையில் ஒரு செத்த மொழி, இன்றைக்கி புழக்கத்திலேயே இல்லாத மொழி, ஒரு வெத்தலை வாக்கு வாங்க முடியாது, ஒரு ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியாது சமஸ்கிருதத்தை வச்சு இந்தியாவில் எங்கேயும் போய், அந்த மொழிக்கு நீங்கள் ஆய்வுக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்க? அந்த பணம் வீண் இல்லையா என்கிற கேள்விகளையும் தமிழர்கள் நிச்சயம் கேட்பார்கள், அல்லது தென்னிந்தியர்கள் நிச்சயம் முன்வைப்பார்கள். அப்போ யாருக்கு மிகப்பெரிய மொழியும் பாரம்பரியமும் இருக்கிறதோ அவங்க தான் கேள்வி கேட்க முடியும். இன்றைக்கு வட இந்தியாவை போய் பாருங்கள், ஏறக்குறைய வட இந்திய மாநிலங்கள் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் தங்கள் சொந்த மொழியை, தங்கள் சொந்த வட்டார வழக்கை ஹிந்திக்கு காவு கொடுத்துட்டு நிற்கிறாங்க. அவங்க ஒரு அடையாளத்தை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. நான் தமிழர்கள் ஒருபோதும் தங்கள் அடையாளத்தை தொலைக்க மாட்டோம். மாறாக தமிழர்களுடைய தொல்லியல் இலக்கிய சான்றாதனங்கள் இன்னும் நம் முதுகெலும்பை நிமிர்த்தவே செய்கிறது. கீழடி நமக்கு இன்னும் ஒரு நிமிர்வையும் ஒரு பெருமிதத்தையும் தருகிறது. நாம் இன்னும் இதை விரிவாக தோண்டுவோம். இன்னும் கீழடியை தமிழ்நாடு மட்டும் பார்த்தா பார்த்தாது, இந்த சான்றுகளெல்லாம் இந்தியா முழுவதிலும் செல்ல வேண்டும். வான்கோவனுடைய ஓவியங்கள் உலகம் முழுக்க போகிறது போல, இந்த தமிழர் சான்றுகள் உலகம் முழுவதிலும் தமிழர் வசிக்கும் இடங்களுக்கு ஒரு நடமாடும் அருங்காட்சி செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வட இந்தியாவில் இந்த மாதிரியான தொல்லியல் ஆய்வுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கு? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுதா ஓவரால் இந்தியாவில்? இல்லை, இப்போ இந்த கட்டுரை அப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்க முயற்சி பண்ணுது. அதாவது ஏதோ தமிழ்நாட்டில் வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு தோண்டிக்கிட்டு இருக்காங்க, இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையேன்னு சொல்லி. இது மூடர்களின் குரல், மூடர் கூடம் தான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு குஜராத்துடைய தோலாவீராவில் ரொம்ப முக்கியமான ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹரியானாவுடைய ராக்கிகிரியில் ரொம்ப இந்தியாவே திசை திருப்பக்கூடிய ஒரு ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசனுடைய ஹஸ்தினாபுரத்தில் நடைபெற்று கொண்டு, இந்தியா முழுவதிலும் அஸ்ஸாம் ஒரிசான்னு திரும்பும் பக்கமெல்லாம் ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏதோ கீழடியில் இந்த ஆய்வை நாம் தொடங்கவில்லை. நீங்கள் மாறா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ மதுரை என்கிற ஒரு ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1880களிலேயே மதுரையில் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அனுப்பானடியில் தோண்டியிருக்காங்க, துவரிமானில் தோண்டியிருக்காங்க, பறவையில் தோண்டியிருக்காங்க, டீக்கல்லுப்பட்டியில் தோண்டியிருக்காங்க, மாங்குளத்தில் தோண்டியிருக்காங்களே, பழங்கானத்துக்கு அருகில் இருக்க கோவலன் போட்டல் தோண்டியிருக்காங்க. அப்போ எதையும் ஒரு வரலாற்று தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளாமல் ஏதோ நம்ம புதுசாக போய் மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கோம்னு பேசுகிறதே ஒரு முதல்ல ஒரு அறிவற்ற ஒரு செயல் என்று நான் நினைக்கிறேன். தமிழகம் முழுவதிலும் இன்னைக்கு அரிக்கமேடிலிருந்து, ஆதிச்சநல்லூர்லேருந்து, கொர்க்கையிலிருந்து, சிவகலையிலிருந்து, அழகங்குளன்லேருந்து, கொடுமலன்லேருந்து திரும்பும் பக்கமெல்லாம் அகழ்வாய்வு இருக்கிறது. ஆனால் இந்த அகழ்வாய்வுகள், இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்ட காலத்தில் சமூக ஊடகங்கள் இல்லை, அல்லது ஊடகங்கள் இவ்வளோ வலிமையாக இல்லை. அதனால் இந்த செய்திகள் நமக்கு தெரியாது. அதனால் கீழடி என்பது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். ஏனென்றால் கீழடி தோண்டத் தொடங்குகிற காலத்தில் தான் சமூக ஊடகங்கள் என்கிற ஒரு விழிப்புணர்வு வருகிறது. குறிப்பாக நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க, பசுமை
சிறுநடை போன்ற இயக்கங்கள் தொல்லியல் தளங்களை நோக்கி மக்களை ஆயிரக்கணக்கில் அழைத்து சென்றதும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே கொடுத்துச்சு. அப்போ மக்கள் தங்கள் வரலாற்றை, தங்களுடைய பெருமிதங்களை நேரடியாக போய் உணர ஆரம்பித்தாங்க. என்னுடைய தாத்தன், என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய தொடர்ச்சி இங்கே வாழ்ந்திருக்கிறது அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தவங்களும் எப்படி நம்ம சொந்த கிராமத்துக்கு போவோமோ, சொந்த வீட்டுக்கு போவோமோ, அதுபோல் கீழடிக்கு சென்றவர்களெல்லாம் இது தங்களுடைய இடம், இது தன்னுடைய மூதாதையரின் வீடாக உணர்ந்தார்கள், கண்ணீர் விட்டார்கள் அந்த குழிகளை பார்த்து. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் கீழடிக்கு அருகிலேயே வசிக்கக்கூடியவர், இந்த அகழ்வாழ்வுக்கெல்லாம் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது, மக்கள் என்னவாரி புரிஞ்சிக்கிறாங்க, கீழடியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வு என்னவாக இருக்குது? நிச்சயமாக கீழடியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய பெருமிதமான உணர்வுக்கு வந்திருக்காங்க. அது ஒரு பொட்டல் காடு, ஒரு தென்னந்தோப்புகள் இருக்குது, ஒரு சாதாரண நிலம்தான். அந்த மக்களுக்கு வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு இன்னொரு கிராமம், ஜஸ்ட் அனதர் வில்லேஜை போல தான் அவங்க வில்லேஜ் மேலேயும் ஒரு உணர்வு இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த கிராமத்தை சிலைமான் தொடங்கி அந்த பகுதியே காலரை வந்து தூக்கி விட்டு அலையுது என்று தான் நான் சொல்ல வேண்டும். வியூவர்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமிதம் வந்திருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் அல்லது தமிழ் பெருமிதத்தின் சான்றை என் வயல்வெளி, என் தென்னந்தோப்பு அடைகாத்து வச்சிருக்கு இவ்வளோ வருஷமா அப்படின்னு அவங்க ஒரு பெரிய ப்ரைடை இன்றைக்கி ஃபீல் பண்ணுறதை நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். ஏனென்றால் நான் தொடர்ந்து அவங்களோட நான் வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமித உணர்வு மட்டுமல்ல, அவர்கள் தான் நூற்றுக்கணக்கில் இந்த குழிகளை தோண்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் ஒரு பீப்புள்ஸ் ஆடிட்னு சொல்லுவோம், ஒரு மக்களினுடைய ஆடிட் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அது இதுதான். அந்த சொந்த மக்களே அவங்க நிலத்தில் அரசாங்கத்தின் கூலிகளாக வேலை செய்கிறாங்கள். அவர்கள் தான் வருடி வருடி ஒவ்வொரு பொருளையும் உள்ளிருந்து எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஏறக்குறைய அவர்கள் எல்லாம் நான் சொல்லுவேன், இந்த தொல்லியல் துறையினருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கோ அவ்வளோ இந்த கிராம மக்களுக்கு இன்றைக்கி இந்த பொருட்களை கண்டுபிடிப்பதில், இந்த பொருள் என்னவாக இருக்கும் என்பதில், இந்த குழிகளை பாதுகாப்பதில், இந்த குழிகளுக்குள் தண்ணீர் இருந்தால் அதை எடுப்பதும் ஷீட் போட்டு மூடுறதுலேருந்து இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்ஸையும் அறிந்த ஒரு டீமாக இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயம் இந்த குழுவினரை நாம் இந்திய அளவில் பயன்படுத்த வேண்டும், தமிழக அளவில் பயன்படுத்த வேண்டும். ஒரே ஊரில் 7-8 வருஷமாக தோண்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க அந்த அதற்குள்ள நிபுணத்துவம் பெற்றவர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொருளை உடையாமல் எப்படி எடுக்க வேண்டும் என்பதில் தொடங்கி இதெல்லாம் எங்கேருந்து வருதுனா இந்த கனெக்ட்லேருந்து வருது. அவர்களுக்கும் இதற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் கனெக்ட், அந்த கனெக்ட் என்பது அந்த கிராமப்புறங்களில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ அங்கே ஒரு அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை கட்டி முடிக்கப் போகுது. அங்கே உலகத்தரத்திலான ஒரு அருங்காட்சியகம் வரப்போகிறது. இந்த ஆய்வுக்கு பின், ஆய்வுகளுக்கு இந்த பொருள் சென்று வந்த பின் எல்லாம் அது காட்சிப்படுத்தப்பட போகுது. அது நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு மகுடமாக கீழடி அருங்காட்சியகம் திகழும். ஒரு மிகப்பெரிய டூரிசம் சென்டராக அது தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டுகளுக்கும் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும், அதே வேளையில் மதுரை என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு நகரம். ஒவ்வொரு வருடமும் நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் ஒரு குளிர் காலத்தில் வெளிநாட்டினர் ஐரோப்பாவிலிருந்தும் அமெரிக்காவிலும் வந்து குவிகிற ஒரு நகரம். அப்போ நிச்சயம் அவர்களுக்கெல்லாம் நாம் நம்முடைய பெருமிதங்களை காட்டும் வகையில் அந்த அருங்காட்சியகம் அமைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், நிச்சயம் அமையும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ நம்மளை ஷோகேஸ் பண்ணுறதுக்கான, நம்மளை நாம் காட்டுவதற்கான, நாம் யார் என்று நாம் இன்றைக்கி மதுரையில் ஒரு 70 கோடி ரூபாய் செலவில் இன்னொரு கலைஞர் நூலகமும் வருகிறது. அப்போ இந்த நூலகமும் இந்த அருங்காட்சியகமும் இந்த பகுதிக்கே ஒரு பெருமிதத்தை தரும் என்று நான் நினைக்கிறேன். உலக அளவில், இந்தியாவை தவிர்த்து உலக அளவில் என்ன மாதிரியான தொல்லியல் ஆய்வுகள் இன்னும் நடந்துட்டு இருக்குது, அதனுடைய தாக்கம் அந்தந்த நாடுகளில் என்ன மாதிரியாக இருக்குது? நிச்சயமாக உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஆதி குடிகள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் இன்றைக்கி ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா ஏராளமான ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பகுதியில் அரபு நாடுகளில் ஏராளமான ஆய்வுகள் நடைபெறு, ஈரானில் நிறைய ஆய்வுகள் எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் என்பது ஒரு ஏறக்குறைய மெசொப்பொட்டேமியாவுடைய ஒரு மிக பழைய நாகரிகத்தினுடையவர்கள், அங்கேயும் ஆய்வுகள் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. ரஷ்யாவில் நிறையா ஆய்வுகள் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில், பாப்பா நியூ கினியாவில் போயிட்டுருக்கு. ஆஸ்திரேலியாவில் நீங்கள் அபார்ஜின்கள் தொடர்பான ஆய்வுகள் நிறையா போயிட்டுருக்கு. தென் அமெரிக்காவில் அதே போல் நிறையா போயிட்டுருக்கு. அப்போ என்னென்னா இன்னைக்கு தொல்லியலை பற்றி ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் என்னை பொறுத்தவரை இந்த தொல்லியல் தொடர்பான உலகளாவிய செய்திகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதே போல் இதை எல்லா உலகம் முழுவதிலும் நடக்கக்கூடிய தொல்லியல் செய்திகளை தமிழில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் இருக்குன்னா இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நிச்சயமாக தொல்லியல் செய்திகள் இன்று தான் மக்கள் புழக்கத்துக்கு வந்திருக்கு. இதுவரை அது ஏதோ ஒரு துறை சார்ந்த ஆய்வாளர்களுடைய ஒரு சொத்தாக இருந்தது, இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு சோஷியல் ஆடிட், பப்ளிக் ஆடிட் என்பது இன்றைக்கி மக்கள் ஒரு வெள்ளி நாணயம் கிடைத்தவுடன் அதை நாம் தொலைக்காட்சியில் காட்டி பேச தொடங்குகிற ஒரு இடம். அப்போ இன்றைக்கி நாம் இதுபோல் உலகளாவிய விஷயங்களை
தெரிந்து கொள்வதும் உலகளாவிய தொல்லியல் ஆய்வுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதும் ஒரு இன்டராக்ஷன் அந்த அந்த இது நடைபெற வேண்டிய இடம். கீழடிக்கும் ஏனைய தமிழகத்தின் தொல்லியல் ஆய்வு குழிகளுக்கும் நாம் உலகளாவிய அறிஞர்களை அழைத்து வர வேண்டும். அவர்களும் வந்து இதை கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் என்கிற, இப்போ நம்ம படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் மொஹந்திர ஹரப்பா படிச்சிருப்போம், ஆனால் அதை கண்ணில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு எங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் கீழடி இருக்குது, நான் அதை போய் பார்க்க முடியும் என்பதே எனக்கு இன்றைய தலைமுறைக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நிச்சயமாக இந்த உலகம் முழுவதிலும் ஆதி குடிகள் தொடர்பான ஆய்வுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வரலாறு நெடுகிலும் பொய்யையும் புரட்டையும் மூலதனமாக வைத்திருந்தவர்களுக்கு அவர்களுடைய பொய்யும் புரட்டும் உண்மைகளால் ஆட்டம் காண்கிறது. அதுதான் இந்த விமர்சனம். அவர்களினுடைய பொய்யும் புரட்டும் புனைகதையும் ஆட்டம் பெறுகிறது. தமிழர்களின் நாகரீகம் அச்சு அசலான சான்றுகளோடு நிறுவப்படுகிறது. இதுதான் இந்த விமர்சனத்தை நான் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம்மை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, நாம் உரக்க பேசுவோம். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கீழடியை பற்றிய புத்தகத்தை ஏறக்குறைய 24 மொழிகளில் வெளியிட்டிருக்கு. அது அரபு மொழியிலிருந்து, உருதுலேருந்து, ஸ்பானிஷ்லேருந்து, ஃப்ரெஞ்சிலிருந்து. இதுதான் தமிழர்களினுடைய ஆய்வை உலகளாவிய தளத்திற்கு எடுத்து செல்லும் முறை. அதை மிக பிரமாதமாக உதயச்சந்திரன் அவர்கள் அவர் பாடநூல் கழகத்திலிருந்து போட்டிருக்கார். தொல்லியல் துறையினுடைய புத்தகத்தை உங்களுக்கு தெரியும், புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு நம்ம பட்டப்பாடு. அப்போ அந்த பட்டப்பாடு என்பது என்ன? ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது போதும், அது இன்னும் தன்னைத்தானே அடுத்த கட்டம் நோக்கி அழைத்து செல்லும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி.